ஃபர்ஸ்ட்டு ஒன் மார்க் ஏ வெட்டார் அண்ட் பி வெட்டார் ஆல் பேரல் வெக்டார்ஸ் அதை மைண்டில் நியாமிச்சிக்கலாம் ஏ வெட்டார் பி வெட்டார் ஒன்று ஒன்று பேரலல் தென் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெட்டார் சி வெக்டார் பி வெக்டார் இஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாக்ஸ் ப்ராடெக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் பி வெட்டார் நமக்கு தெளிவாக தெரியும் ஒரு பாக்ஸ் ப்ராடெக்ட்க்குள்ளே ரெண்டு வெக்டாரை இடம் மாற்றணும்னா ஆப்போசிட் சைனில் மாறிடும் அப்போ நம்ம இந்த ரெண்டையும் இன்டர் சேஞ்சு பண்ணிக்கலாம் இந்த ஏ வெட்டார் அப்படி எழுதிக்கலாம் சி வெக்டார் பி வெக்டார் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பி வெக்டார் இங்க வரு சி வெக்டார் அங்க போகு அப்ப முன்னாடி என்ன வந்துரு மைனஸ் ஆப்போசிட் சைன்ல மாறிடு இதுதான் ப்ராப்பர்ட்டி அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்க்குள்ள ரெண்டு வெக்டார் இடம் மாத்தினா முன்னால ஒரு மைனஸ் வந்துரு அதாவது ஆப்போசிட் சைன்ல மாறிடு ஈக்குவல் டு மைனஸ் நமக்கு தெளிவா தெரியும் ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வெக்டார் கிராஸ் செகண்ட் வெக்டார் டாட் தேர்ட் வெக்டார் அல்லது ஃபர்ஸ்ட் வெக்டார் டாட் செகண்ட் வெக்டார் கிராஸ் தேர்ட் வெக்டார் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வெக்டார் கிராஸ் செகண்ட் வெக்டார் டாட் தேர்ட் வெக்டார் இதுதான் பாக்ஸ் ப்ளாட் உடைய எக்ஸ்பென்ஷன் ஆக்சுவலி இதுல இருந்து தான் அந்த டெக்னிக் போணும் அது வேற விஷயம் அதே சமயம் எங்க கிராஸ் வருதோ அங்க பிராக்கெட் போட்டுக்கணும் ஈக்குவல் டு மைனஸ் பெர்பெண்டிகுலரா இருந்தா டாட் ப்ராடக்ட் ஜீரோ பேரலல்லா இருந்தா கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோ வெக்டார் ஏ வெக்டாரும் பி வெக்டார் ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்ப ரெண்டு வெக்டார் பேரலல்னா எதாவது ஏவும் பியும் தான் ஏ வெக்டார் பி வெக்டார் பக்கத்துல வர மாதிரி அரேஞ்ச் பண்ணும் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் பேரலல்னா அந்த ரெண்டுடைய கிராஸ் ப்ராடக்ட் என்னவா இருக்கு ஜீரோ வெக்டரா இருக்கு டாட் சி வெக்டார் ஜீரோ கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் அப்ப மைனஸ் ஜீரோ நாள் ஒண்ணுதான் ஜீரோ நாள் தான் பாக்ஸ் பட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் பி வெக்டார் இஸ் ஜீரோ Fourth option is the best option.